ஒரு தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அண்ணா, எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. என் மனைவியுடன் எனக்கு வந்து செக்ஸ் பண்றதுல விருப்பம். ஆனா பெண் உறுப்புல கிடையாது, ஆண் உறுப்புல தான் நான் வந்து தொடர்ந்து, அதாவது பெண் உறுப்புல பண்ணாம ஆண் உறுப்பை வந்து ஆனஸ்ல வச்சு பண்றேன், பெண்ணோட பின்புலையில வச்சு பண்றேன், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. ஸோ இதனால எங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் வருது அண்ணா, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லி ஒரு பின்புத்தித்தனமா ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு வாசிச்சேன். பரவலா பார்த்தோம் அப்படின்னா வந்து மேலை நாடுகள்ல, குறிப்பா இப்ப அமெரிக்காவுக்கு போமே, அதாவது சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு அமெரிக்காவில். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, அதாவது உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 86% பேர் வந்து ஒரு ஆனல் செக்ஸ்ல ஈடுபடக்கூடியத ஒரு முறையாவது அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கல நிலவரம் வந்து சொல்லுது. அப்ப வந்து ஒரு ஆணும் பெண்ணும் செக்ஸ்ல ஈடுபடுறதுன்றது வந்து ஆண் உறுப்பு பெண் உறுப்பை தேடணுமே ஒழிய பெண்ணோட பின்புலைய தேடக்கூடாது. அந்த மாதிரி தேடுறப்ப நிறைய பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு ஒரு கேஸ் ஸ்டடியை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நான் வந்து நிறைய இந்த செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்லாம் நான் நிறைய பார்க்கறதுனால, ஒரு 21 பெண்மணி திருமணம் ஆகி 3 மாதங்கள் தான் தன் கணவனோட வந்து அந்த தாம்பத்தியத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. தன்னுடைய கணவர் வந்து வேலை நிமித்தமாக வெளிநாடு போயிடுறாரு. வெளிநாடு போனதுக்கு அப்புறம் வந்து இந்த பெண்மணிக்கு நிறைய பிரச்சனைகள், திடீர்னு உடம்பு எடை குறைஞ்சு போச்சு, திடீர்னு வந்து பைல்ஸ் மாதிரி வந்து ரத்த ரத்தமா கொட்டுது, அது அன்ஸ்டாப்பா போய்கிட்டே இருக்கு, ஒரு 6 மாசமா விடாம ரத்தம் போய்கிட்டே இருக்கு. ஸோ அந்த பெண் வந்து எங்கிட்ட பைல்ஸ்ன்னு வர்றாங்க. நாங்கள் பைல்ஸுக்கான மருந்து கொடுக்குறோம், ரத்தம் வந்து நிற்குது. ரத்தம் நின்னால் கூட கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர் நான் அவங்கக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கவுன்சிலிங் வர்றப்ப அவங்க சொன்னாங்க, விஷயம் என்ன அப்படின்னா, நானும் என் கணவரும் செக்ஸ் பண்ணப்ப என்னுடைய அனுமதி இல்லாமலே வந்து என் கணவர் வந்து என்னுடைய ஆசன வாயில உறவு கொண்டார். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், அவங்க வந்து கேட்கல. ஒரு 10 நாள் 15 நாள் தொடர்ந்து வந்து ஆசன வாயில செக்ஸ் பண்ணப்போ அவங்க இருக்கிறப்பவே எனக்கு ஒரு நாள் ரத்தம் வந்துடுச்சு. அதுலேருந்து ஒரு கடுமையான வலி இருக்கு, கடுமையான வேதனை இருக்கு, நான் என்ன பண்ணுறது டாக்டர் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களுக்கு சில டெஸ்டெல்லாம் எடுத்தோம், ஏதாவது HSV இருக்கா இல்லை வேற ஏதாவது செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சில டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு HSV அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஈகோலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து டெவலப் ஆகிருக்கிறத நாங்கள் டயக்னோசிஸ் அடிப்படையில் பார்த்தோம். ஸோ அதனால் என்ன அப்படின்னா, ஒரு ஆணுக்கு பெண் உறுப்பில் வந்து தன்னுடைய ஆண் உறுப்பை விட்டு செக்ஸ் பண்ணுறதுல அளவு கடந்த இன்ப நிலை கிடைக்கும். சில பெண்களும் கூட அதை வந்து விரும்பக்கூடிய சூழலும் ஒரு சிலருக்கு இருக்கும். இந்த மாதிரி ஆட்களை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கொத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதாவது கருங்கல்ல கொத்துறா மாதிரி கொத்துறான்ல, அதனால அவனை வந்து கொத்தி அப்படின்னு சொல்றது. அதாவது பெண்ணுறுப்புல செக்ஸ் பண்றதை விரும்பாம ஆனல் பெண்ணோட மலப்புலையில வந்து செக்ஸை விரும்பக்கூடிய ஆண்களுக்கு பேர் வந்து கொத்தி. நாமளும் சொல்லுவான், போடா கொத்தி பயிலன்னு சொல்லிட வேண்டியதான். அந்த மாதிரி ஆட்களை அவங்கள பந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல வேலை மந்தின்னு சொல்லலாம், மந்தின்னு சொன்னா அது குரங்க போய் சேரும். ஆமா, அதனால வந்துட்டு எந்த ஒரு மிருகங்களும் வந்து ஆசனவாய் புணர்ச்சியில எல்லாம் ஈடுபடுறாங்க. ஆனா வந்து மனுஷன் மட்டும்தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அதனால வரக்கூடிய விளைவுகள் அதிகம். வணக்கம். வணக்கம் சார். தம்பி வணக்கம். வணக்கம் தம்பி, எங்க இருந்து பேசுறீங்க சார்? சென்னையில இருந்து ரமேஷ் சார். சென்னையில இருந்து ரமேஷ், ஓகே சொல்லுங்க ரமேஷ். சார், இந்த ஜாதிக்காய் இந்த பூனைக்காரி விலை எல்லாம் இருக்குல்ல சார்? ஆமா. அத நெய்யில போட்டு வறுத்து அத லேகியமா கிண்டும் போது சார், லேகியமா செய்யும் போது அது வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் வந்து கெடாம இருக்கிறது, அது மருத்துவத்தன்மை
குறையாம இருக்கிறதுக்கு நம்ம எதுவும் சேர்க்கணுமா சார்? நான் கடைசியில அந்த அந்த பாகு பணம் கிடைக்கிற பாகு காய்ச்சி இத பவுடர் எல்லாம் போட்டு நெய்யெல்லாம் போட்டு லேகியமா செஞ்ச பின்னாடி லாஸ்ட்ல வந்து நான் தேன் மிஸ் பண்ணி வைக்கிறேன் சார். அதாவது தம்பி, அதாவது லேகியம் பண்றதுல பல மெத்தட் இருக்கு. இப்ப சித்த மருத்துவ முறைகள் எல்லாம், சித்த மருத்துவ முறைகள்ல ஆயுர்வேத மருத்துவ முறைகள்ல வந்து லேகியம் பண்றப்ப ஒரு மூலிகையை வந்து நல்லா கஷாயம் போட்டு அந்த கஷாயத்தை சுண்ட வச்சு அதுல இலகம் பண்ணக்கூடிய, அதுல சில மூலிகை சரக்குகளை சேர்த்து இலகம் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. யுனானி மெத்தட்ல தான் வந்து லேகியம் வந்து மிக எளிமையா பண்ணக்கூடிய சில தன்மையெல்லாம் உண்டு. அதாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பணங்கள் கண்டெல்லாம் சேர்க்க கூடாது, நாட்டு வெள்ளம் சேர்க்க கூடாது, சக்கரை சேர்க்க கூடாது. நீங்க என்ன, அதாவது நீங்க என்ன பண்ணுங்க, ஆட்டுப்பால் கிடைக்காது. பூனைக்காளி விதைய வந்து சாதாரண பசும்பால்ல ஊற வச்சு அந்த தோலை எடுத்துட்டு காயப்பட்டுறணும். ஜாதிக்காய வந்து நல்லா நெய் விட்டு வறுத்து அதையும் பொடி பண்ணிடணும். பூனைக்காளி விதைய காஞ்ச பிறகு பொடி பண்ணிடணும். ரெண்டே சம அளவு 100-100 கிராம் எடுத்து வச்சுக்கிட்டு 1/2 கிலோ சுத்தமான தேன் வாங்கணும். ஏன்னா தேன்ல சக்கரை இருக்கும், தேன்ல பனங்கள் கண்டு இருக்கும். சில நேரத்துல வந்து சக்கரையும் பனங்கள் கண்டுமே தேனாவும் இருக்கும். அதை நீங்க தேடி வாங்கணும் தேனை, சரியா? அதனால வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல சுத்தமான தேன் வந்து 1/2 கிலோ வாங்கிடணும். 1/2 கிலோ தேன் வாங்கி அதை கடாயில ஊத்தி சிறு தீய வைக்கணும். ஒரு 10-20 நிமிஷத்துல வந்து அந்த தேன்ல இருந்து நுரை வரும். நுரை எடுத்துட்டு இந்த பவுடரை வந்து ஒவ்வொரு ஸ்பூனா போட்டு கிண்டணும். உடனே கிண்டக்கூடாது, சரியா? அத ஒவ்வொரு ஸ்பூனா போட்டு சிறு தீயா வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸ் வந்து 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் ஆகணும். இந்த லேகியங்கின்ற மெத்தட், சரியா? ஒருவேளை தேன்ல நீர்ப்பதா இருந்தாலும், நீங்க போடக்கூடிய அந்த பொடியில நீர்ப்பதா இருந்தாலும், அதெல்லாம் வந்து சரியாயிடும். அதெல்லாம் சரியான பிறகு அந்த லேயத்தை எடுத்து வச்சீங்கன்னா, தேனுக்கு வந்து கெட்டு போகாத தன்மையை உருவாக்கக்கூடிய வல்லமை தேனுக்கு உண்டு, சரியா? தேன்ல என்னைக்குமே வந்து பங்கஸ் வராது. வருஷங்களா கூட வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும். அதான் வந்து நான் சொன்ன மெத்தட்ல பண்ணுங்க. பண்ணிட்டு 1/2 தேக்கரை நிலவு காலையில நைட்டு 2 வேளை விடாம தொடர்ந்து சாப்பிடலாம், தவறு கிடையாது. இந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணுங்க தம்பி. நன்றி. ஓகே, சோ நம்ம வந்து ஆனல் செக்ஸை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ ஆனல் செக்ஸ்ல ஈடுபடுறப்போ பெண்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 36% பெண்களுக்கு வந்து கடுமையான வலி வரும். இந்த கடுமையான வலியால வந்து அவங்களுக்கு வந்து சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மலப்புலையில இருக்கக்கூடிய தசை நார் வந்து கிழிஞ்சு கீழே தொங்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஆண் வந்து பின்புறமாக செக்ஸ் பண்ணா கண்டிப்பா வந்து அந்த பெண்ணுக்கு வந்து மூல நோய் உருவாகிவிடும். மூல நோய் ஒரு பெண்ணுக்கோ வந்தாச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனை இருக்கு. அப்ப கணவன் மனைவிக்குள்ள வந்து இந்த மலப்புலை செக்ஸ்ன்றது இருக்கக்கூடாது. நீ ஆலப்புலையில இருந்தாலும் சரி, மலப்புலை செக்ஸ்ல இருக்கக்கூடாது, சரியா கண்ணன்? ஆக என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து ஆனல் செக்ஸ்ல பல நோய்கள் வரும். மற்ற மருத்துவம் சார்ந்த விஷயங்களை பேசுறதுக்கு நிறைய மருத்துவ சகோதரர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை சரியான முறையில கொண்டு செலுத்துறதுக்கு, கொண்டு செல்றதுக்கு அண்ணனை மாதிரி அன்னைங்க இல்லை அப்படின்றதான், அது ஒரு குறையா தான் இருக்கு. நிறைய வந்து ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலர்ஸ் எல்லாம் வந்து இந்த சொசைட்டிக்கு இப்ப தேவை அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். திருமணத்துக்கு முன்பான பாலியல் ஆலோசகர்கள் நிறைய பேர் வரணும். அது சார்ந்த சில சிலபஸ் எல்லாம் வரையறுத்து மேலை நாடுகள்ல இருக்கிற மாதிரி ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் தெரப்பி அந்த மாதிரி சில கோர்சஸ் எல்லாம் வந்து வரணும். வந்தாதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை, தம்பிகளை வந்து நம்ம வந்து நல்வழிப்படுத்த முடியும். இல்லைன்னா வந்து ரொம்ப ரொம்ப சிரமம். அப்ப வந்து இந்த ஆசன வாய்ப்புணர்ச்சி யாருக்காவது இருந்தா தயவு செய்து அதை விட்டுருங்க. சில மருத்துவர்கள்லாம் சொல்றாங்க, ஆசன வாயில வந்து கொஞ்சம் அந்த லூப்ரிகேஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதனால நீங்க அதுல வந்து ஏதாவது ஒரு எண்ணெயை தடவிக்கிட்டு இருக்கலாம், இல்ல கேஒய் ஜெல்லியை தடவிக்கிட்டு இருக்கலாம்னா சில மருத்துவர்கள் சில மருத்துவ முறைகள்ல சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டாம். மேலை நாடுகள்ல நிறைய செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் இந்த ஆசன புணர்ச்சியால வருது. அதனால கேள்வி கேட்ட தம்பி, இனிமேல் வந்து ஆசன வாய் புணர்ச்சி பண்ணக்கூடாது. இதுல சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, வந்து ஆசன வாயில ஆணுறுப்பை செலுத்தி பண்ணிட்டு
மறுபடியும் வந்து பெண்ணுறுப்புல போய் அதே ஆணுறுப்பை வச்சு பண்றப்ப என்ன ஆகும்னா ஆசன வாயில இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே வந்து பெண்ணுறுப்புக்கு வந்துடும். சொல்லுங்க, பேசுறீங்க? திருவண்ணாமலை மாவட்டம் ராதாபுரம். சொல்லுங்க சார். தம்பியா என்னன்னு தெரியல, உங்க வயச சொன்னா. உங்க தம்பி சார் நானே. உங்க தம்பி சார். என்ன வயசு தம்பி? 22 வயசு சார். ஓ, 22 வயசு. ஓகே, அப்ப நீங்க எனக்கு தம்பிதான். எனக்கு பையன் சொல்லலாம். சொல்லுங்க. யூடியூப் என் பையன் மாதிரி சார். சொல்லுங்க தம்பி, என்ன பிரச்சனை சார்? எனக்கு வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு மோஷன் போயிருது சார். சாப்பிட்டோனே மோஷன் போயிடுதா? ஆமா சார். பரோட்டா மாதிரி உணவுகள் நிறைய சாப்பிடுவீங்களா? காரசாரமா ஏதாவது? இல்ல சார், எங்க வீட்டுல அசைவமும் அதிகமா இருக்குது. அதேதான் பிரச்சனை. அதாவது அசைவத்துல வந்து நார்ச்சத்து அதிகமா இருக்கும். அசைவத்துல வந்து நாம மென்னு முழுங்கிறது முழுமையா ஜீரண ஆகாத தன்மை வரும். அதனாலதான் வந்து யாருக்கும் சைவ உணவு சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் வராது. ஆனா அசைவ சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் ஆயிடும். சொல்லுங்க. அந்த அமிலம், அந்த அமிலம் பாத்தீங்கன்னா அப்போ கழுத்து வரைக்கும் இருக்கு சார். ஓகே, அதான் இது வந்து என்னன்னா வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்லுவோம். இது வந்து குடல்ல வரக்கூடிய ஒரு விதமான ஒவ்வாமை அப்படின்னு சொல்லலாம். புளிப்பான உணவுகள் வந்து இதுக்கு ஒத்துக்காது. அது மாதிரி ரொம்ப கடினமான உணவுகளும் வந்து உங்க பிரச்சனைக்கு ஒத்துக்காது. அதனால நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, ஒரு 6 மாசத்துக்கு அசைவத்தை விட்டாதான் உங்களுடைய இந்த குடல் சார்ந்த பிரச்சனைய சரி பண்ண முடியும். உங்ககிட்ட வரேன் சார் நானு. எங்கிட்ட நேரம் வாங்க. எங்ககிட்ட ஐபிஎஸ் கியூன்னு சொல்லி நாங்க ஒரு மருந்து கொடுப்போம். இரிட்டபிள், அதுல வந்து பாத்தீங்கன்னா சுண்டவத்தல், மாம்பருப்பு, கசகசா, ஓமம், சரியா, இதெல்லாம் நாங்க கலந்துருப்போம். அந்த மருந்தை வந்து நாங்க உங்களுக்கு தருவோம். அதை நீங்க சாப்பிடறப்ப வந்து உங்களுடைய குடல் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த மாதிரி ஐபிஎஸ் வர்றதுக்கு வந்து ஒண்ணு அசைவ உணவு காரணம், இல்லன்னா வந்து ஒரே இடத்துல உட்காந்து மணிக்கணக்கா கையடிச்சாலும் வந்து ஐபிஎஸ் ஆயிடும். தெரியுமா சார்? ஆமா சார். அது ஓவரா குழந்தைங்க 18 வயசுல இருந்து அது பண்ணி பண்ணி இந்த இறப்பை, அதாவது மூச்சு குழல், உணவு குழல், அடுத்து இறப்பை, இறப்பைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சிறுகுடல், பெருங்குடல்லாம் வந்து அப்படியே வந்து வரி வரியா இருக்கும். நம்மளால கையடிக்கிறப்ப அது ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் இறங்கும் இறங்காதா? நிறைய பசங்களுக்கு சிறுகுடல் வந்து வயிறுல வந்து தொங்கிரும். சரியா, குடல் இறங்கி நிறைய பேருக்கு குடல் இறக்கணும் எல்லாம் அந்த கை பழக்கத்தால வந்திருக்கு. சொல்லுங்க தம்பி. ஆமா சார். ஆமா சார். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இப்போதைக்கு கை பழக்கம் எதுவும் பண்ணாதீங்க. 6 மாசம் அசைவ உணவை அவாய்ட் பண்ணுங்க. காரம், அதாவது கார குழம்பு சாப்பிடாதீங்க. நான் உங்ககிட்ட நேரடியா வரேன் சார். நேரே வாங்க, நேரே சந்திப்போம். நன்றி, வணக்கம். சோ வந்து இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ன்றது இன்னைக்கு நிறைய இளைஞர்களுக்கு இருக்கு. அதுக்கான காரணம் தேவையில்லாத சில உணவுகளை விடாம தொடர்ந்து சாப்பிடுறது ஒரு காரணம். மாட்டிறைச்சி அதிகமா எடுக்கிறது, ஆட்டிறைச்சி அதிகமா சாப்பிடுறது, வேகாத இறைச்சி, பிராய்லர் கோழி இதெல்லாம் வந்து விடாம தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வரும். குடல் பலம், உடல் பலம். தம்பிகளே ஒழுங்காக கேளுங்க, குடல் பலம், உடல் பலம். உங்களுடைய இண்டஸ்டைன் வந்து நல்ல ஸ்டாமினாவா இருந்ததுன்னா தான் உங்களுக்கு கண்ட்ரோல் நர்வஸ் சிஸ்டம் வந்து சரியான முறையில் இயங்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து செக்ஸ்ல ஈடுபடுறப்ப அப்படியே 10 என்றதுக்குள்ள சொத்துன்னு வந்து விழுந்துரும் விந்து. சரியா,